வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான் தன்னலமற்ற சமுதாய சிந்தனையோடு செயல்படுகின்றவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிதான் கிடைக்கும் வெற்றியோடு நல்ல புகழையும் அது கொடுக்கும் செத்தும் கொடை கொடுத்த வள்ளல் சீதக்காதி என்று சொல்லுவார்கள் அந்த சீதக்காதி வாழ்க்கையிலே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்தியவர் அவரது இயற்பெயர் சையத் அப்துல் காதல் என்பது அந்த காலத்தில் முகலாய நாட்டை அவுரங்கசீப் அவர்கள் ஆண்டு வந்தார்கள் ஒருமுறை முறை கீழக்கரையைச் சார்ந்த ஒரு கல்வியாளர் அவுரங்கசீப் அவர்களை போய் பார்த்தார்கள் அவுரங்கசீப் அவர்கள் சொன்னார்கள் கல்வியாளரே நீங்கள் வங்காள தேசத்தில் கவர்னர் பதவி காலியாக இருக்கிறது நீங்கள் போய் அதை நிர்வகிக்க முடியுமா என்று அந்த கீழக்கரை வள்ளலாரிடம் அந்த கல்வியாளரிடம் அவர் கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் நான் அங்கே செல்ல முடியாது ஆனால் நன்கு கற்றவர் நன்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ளவர் எல்லோரையும் அனைத்து செல்லுகின்ற ஆற்றல் அதே நேரத்தில் கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர் இருக்கிறார் நான் அவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி கீழக்கரைக்கு வந்தார் அங்கே இருந்த நமது புலவரை பார்த்து சீதைக்காதியாரை பார்த்து ஔரங்கசீப் அவர்கள் உங்களுக்கு பதவியை தரப்போகிறார் என்று சொன்னார் அவரும் அங்கே சென்றார் கற்றவர் நல்லவர் வளலாக இருந்தவர் வாழ்வு ஆதாரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னவர் அந்த சீதக்காதியை பார்த்தவுடனேயே அவுரங்கசீப்பிற்கு பிடித்துவிட்டது அவரை வங்கதேசத்திலே கவர்னராக நியமித்தார் அவரது திறமையையும் செயல்பாட்டையும் பார்த்து மன்னருக்கு ரொம்பவும் பிடித்துவிட்டது எவ்வளவு ஆண்டுகாலம் வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே இருந்து நிர்வாகத்தை கவனித்துக்கொள் என்று அவுரங்கசீப் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இரண்டு வருடம் ஆனவுடனேயே சீதக்காதி அவர்களுக்கு அந்த பருவநிலை ஒத்துப்போகவில்லை அங்கே இருக்கின்ற சூழ்நிலை அவருக்கு சரியாக வராததினால் அவர் மீண்டும் தன் சொந்த ஊருக்கே திரும்பிவிட்டார் ஆக எங்கோ இருந்த ஒரு மனிதருக்கு அவரது ஆற்றல் அவரது குணநலங்கள் அந்த நல்லவர் என்ற பெயர் நல்லொழுக்கம் உடையவர் என்று தன்னை வழிமுறைப்படுத்தி கொண்டதினால் அவர் பெரிய பதவிக்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தது அத்தகைய ஒரு வாழ்வை நாமும் பெற வேண்டும் அப்படி பெற்றால்தான் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிற்கு பெருமை நம்மை சார்ந்தவருக்கும் பெருமை எனவே வெற்றி படிக்கட்டிலே வருகின்ற உதாரண புருஷர்கள் சாதனை படைத்தவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் படிப்பால் ஒழுக்கத்தால் குணநலனால் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற பெருந்தன்மையால் வெற்றி பெற்றவர்கள் அவர்களது செயல்பாட்டை நாம் சீர்தூக்கி பார்த்து அவர்கள் வழிப்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்தால் நம் வெற்றி நம் கையில் தான் இருக்கிறது எனவே வெற்றி படிக்கட்டு என்பது வாழ்க்கையில் மற்றவர்களை வெற்றி படிக்கட்டில் நிற்க வைக்க வசந்த் டிவி உங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் கருத்துக்களை உள்வாங்கி சமயம் கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்கள் அப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி படிக்கட்டு வெற்றியை மட்டும்தான் தரும் தொடர்ந்து பாருங்கள் வெற்றியாளர்களாக மாறுங்கள் நீங்களும் வசந்த் டிவியும் வெற்றியாளரை உருவாக்குகின்ற ஒரு பணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்